ஹலோ ஆல், வெல்கம் டு ஜி ப்ராட்காஸ்ட். இங்கே நம்ம என்ன நியூ பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட், ஈஸி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரி. இந்த மினிமம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் போது, மினிமம் ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் போது கண்டிப்பாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஸ் தென் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியா இருந்தால் போது கண்டிப்பாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கப்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இன்றைக்கி என்ன பிசினஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு கிவ்வே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. அந்த கிவ்வே கான்டெஸ்ட்டோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். போயிட்டு கிவ்வேல இப்போ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 32 GB பென்ட்ரைவ் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, ஜஸ்ட் விஜய் ப்ராட்காஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற குட் கண்டென்ட் குவாலிட்டி வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டெம்பர்ட் கிளாஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க, இந்த டெம்பர்ட் கிளாஸ் வந்து லேட்டஸ்ட் மாடலுக்கு எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து டெம்பர்ட் கிளாஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, ரா மெட்டீரியல் காஸ்ட் என்ன வருது, நம்ம ப்ராஃபிட் வந்து மார்ஜின் எவ்வளோ மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட் பிசினஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெம்பர்ட் கிளாஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் பேக் பண்ணி. இந்த டெம்பர்ட் கிளாஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் ரேர்லி யூஸ் பண்ணாதவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து சேஃப்டியாக இருக்கணும். ஸ்க்ரீன் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அரௌண்டு 10K வரும், இல்லாட்டி 15K வரும். ஐஃபோன்ஸ் கேட்டகரிஸ் அப்படின்னு போயிட்டிங்கனாலே ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அரௌண்ட் ஒரு 12K இருந்து 20K வரை கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கே தேவைப்படும். அதே மாதிரி ஸ்க்ரீன் தெஃப்டிங், ஸ்க்ரீன் மிரரிங் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லா டைப் ஆஃப் மொபைல் ஃபோனுக்கும் டெம்பர்ட் கிளாஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மினிமம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 400 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் குவாலிட்டி 100 rupees டெம்பர்ட் கிளாஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த டெம்பர்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகும், குறிப்பிட்ட வெயிட் வந்து தாங்காது. சில வந்து மொபைல்ஸ் கீழே ப்ரோக்கன் கீழே விழுதுன்னா கண்டிப்பாக அந்த டெம்பர்ட் கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிடும், உடஞ்சிரும். ஸோ அது மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. அப்புறம் அந்த உடஞ்சிச்சுன்னா டெம்பர்ட் கிளாஸே வந்து ஸ்க்ரீனை டேமேஜ் பண்ணுறதுக்கு பார்க்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிற பார்த்தீங்கன்னா மினிமம் நல்லா குவாலிட்டியான டெம்பர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 399 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 400 rupees அரௌண்ட் 400 rupees ஸ்டார்ட் ஆகுது. 2500 rupees வரைக்கும் டெம்பர்ட் கிளாஸ் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க மார்க்கெட்டில். ஆப்பிள்லேருந்து ஐப்ரோ 12 ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த இதுக்கு வந்து மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ் 2500 rupees வருது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டீடைல்ஸ் பிஸ்னஸ் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன மிஷினரிஸ் தான் தேவைப்படுது. ஸோ டெம்பர்ட் கிளாஸ் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. டெம்பர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்க்ரீன் என்டையர் வியூ டெம்பர்ட் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரோ பிளேட்டிங் ஃபிங்கர் பிரிண்ட் ஆயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் முன்னாடி ஸ்க்ரீன்லேயே இருக்கும். ஸ்க்ரீன்லேயே வந்து ஃபிங்கர் பிளேஸ் பண்ணிங்கன்னா அதே வந்து அன்லாக் ஆகிக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிற மாடல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டெம்பர்ட் கிளாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து ரெகுலராகவே நீங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ணி தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ்ன்னு பார்க்குறப்ப ரொம்ப ஹெச்டி கிளியர்ஸில் இருக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா 990 ஹார்ட்னஸ் டெம்பர்ட் கிளாஸ்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது, அக்யூரேட்டாக இருக்கும். டச் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5D கர்வ்ஸ் வரும். அதே மாதிரி டஸ்ட் ப்ரிவென்ஷன் இருக்கும், மொபைல் ஸ்க்ரீனில் வந்து டஸ்ட் அண்டாது. ஸோ அது மாதிரி யூசர் கேஸ் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் டெம்பர்ட் கிளாஸ் வந்து.
ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது டெம்பர்ட் கிளாஸில். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரையிங் ஐஸ் வந்து உங்களுக்கு நிறையா பயின்ட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் மால்ஸில் மொபைல் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து உங்கள் மொபைலை பார்த்தாங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு அப்படியே விசிபிள் ஆகும் டெம்பர்ட் கிளாஸ் இல்லைன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90 டெக்னாலஜி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 60 degree ஆங்கிளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே உங்கள் மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீன் யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், சைடில் இருக்கிற 60 degree ஆங்கிளில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கு 60 degree 62 degree அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் மொபைலில் என்ன ஸ்க்ரீன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து இப்போ வந்துருச்சு. 10 kg வந்து தாங்குற அளவுக்கு 90 glass வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மார்க்கெட்டில் கரண்ட் பிளேயர்ஸ் வந்து. ஸோ அது மாதிரி டெக்னாலஜிஸ் நம்ம மிஷினில் மேக் பண்ணலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் ஆகிட்டு ஒரு எலிவேட்டரில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட்டப் பேசிகிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் நடக்குது, அதே மாதிரி பப்ளிக் பிளேசஸில் வந்து பைரசி கேமராஸ் நிறையா இருக்குது, ஏடிஎம் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து மொபைல் பாஸ்வேர்ட் இருக்கும், தெஃப்ட் ஆயிருமோ, பாஸ்வேர்ட் பைரசி பண்ணிடுவாங்களோ, பாஸ்வேர்ட் பைபாஸ் பண்ணிடுவாங்களோ, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறீங்க, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஜஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் டெம்பர் கிளாஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இது மாதிரி 90 glasses எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி டெம்பர் கிளாஸ் மேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக பிஸ்னஸ் சஸ்டெயின் பண்ணி அச்சீவ் பண்ணி ப்ராஃபிட் நல்லா ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மெஷினரி. இந்த மெஷினரி வந்து டெம்பர் கிளாஸ் மேக் மிஷினரி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மெஷினரி பெஸ்ட் பைங் லிங்க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். மெஷினரி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஒரு சின்ன இடம் இருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. வந்து ஜஸ்ட் காட்டுமாங்க, இது வந்து டிஸ்பிளே ஸ்க்ரீன் அடிமாங்க, இது வந்து என்ன பிராண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் எடுத்துட்டிங்கன்னா ஐஃபோன் வந்து 6 இல்லை 6S செவனா 10 டென் ப்ரோவா 11 12 ப்ரோவான்ட்டு என்ன மாடலும் செலக்ட் பண்ணுறது இந்த ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணிங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி டச் டிஸ்பிளே தான் இது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாட் சீட்டு வந்து இங்கே வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெஸ் ரோலர் இங்கே இருக்குது, டூல் அப்புறம் இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி சின்ன மெஷினரி தான். சின்ன மெஷினரியோட ரேட் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன். மெஷினரியோட பெஸ்ட் பேங்க் லிங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு 5-6 point தான் இருக்கும். இந்த ஈஸியாக வந்து இந்த டெம்பர் கிளாஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த மெஷினரி ஆன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மெட்டீரியல் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இந்த ரா மெட்டீரியல் ஒரு சீட் வாங்கியிருப்பீங்க, ஒரு ஃபிலிம் வாங்கியிருப்பீங்க. அந்த ஃபிலிம் வந்து இந்தியா மார்ட்ல செக் பண்ணி பாருங்கள், அந்த ஃபிலிம் கிடைக்கும் டெம்பர் கிளாஸ் ஃபிலிம் வந்து. அது அந்த மெட்டீரியல் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஃபோன் மாடல் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப் அப்படின்றது, இது வந்து பார்த்தீங்கன்னா தேவியா அப்படின்ட்டு ஒரு ஆப்புங்க. ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ போயிட்டு செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் கூட சிங்க்ரனைஸ் பண்ணிட்டீங்கன்னா மொபைலிருந்து ஜஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுலேயே நீங்கள் வந்து இந்த என்ன இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெஷினரிலேயே அந்த டச் யூசர் ஃப்ரெண்ட்லி டச் பேனலையும் என்ன மாடலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து மொபைலுக்கு சிங்க்ரனைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் மொபைல்லேயே வந்து என்ன பிரிண்ட் என்ன மாடலுக்கு நீங்கள் டெம்பர் கிளாஸ் வேணும்னு போட்டிங்கன்னா அந்த மாடலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா மொபைலே ஜஸ்ட் அது மெஷினரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன மாடலுக்கு தேவையான டெம்பர் கிளாஸ் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபிலிம் ஸ்டிக்கிங் தான், உங்களுக்கு வந்து மொபைலில் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ஸ்டிக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் நம்ம ரீசெண்ட் வேர்ல்டில். அப்ராட் கண்ட்ரீஸில் நிறையா ஏரியாஸில் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா கடையில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா என்ன மாடல் கொண்டு வந்தாலும் கஸ்டமர்ஸ் உங்கள் கிளைண்ட்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாடல்ஸ் டெம்பர் கிளாஸ் அந்த கடையில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரியறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் க்ரோத் வந்து அதிகமாக தான் இருக்கும். கஸ்டமர்ஸ் க்ரோத் ரேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். டே பை டே ஃபுட் ஃபால்ஸும் உங்கள் கடைக்கு அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் பண்ணலாம், ஸ்கூல்ஸில் பண்ணலாம், மொபைல் ஃபோன் ஷாப்ஸில் கண்டிப்பாக இது மாதிரி கொடுக்கலாம். ரீட்டைல் ஸ்டோர்ஸ் என்ன ரீட்டைல் ஸ்டோர்ஸில் வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரீட் சைடு ஃபிலிம் ஸ்டிக்கிங் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ரோட் ஸ்டைலில் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபேமிலி யூஸுக்கு நீங்கள் வீட்லேயே வாங்கி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 members ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்நா ஒரு 3 months 4 months ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நியூ மாடல்ஸ் மொபைல்ஸ் வரும், நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அது வீட்லேயே இந்த ரொம்ப ரேட்டு கம்மி தான். ஸோ அதுங்க கூட நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா பக்காவாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரஸியாக கட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடில் பிசுறு இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்கன் கிளாஸ் இல்லாமல் பக்காவாக கட் பண்ணி கொடுக்கும். 90 glasses ஹைலி அக்யூரேட் ஷார்ப் பிளேடு வந்து இந்த மெஷினில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி. ஸோ அதனால் ஹைலி அக்யூரேட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிசுறு இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்கன் கிளாஸஸ் இல்லாமல் பக்காவாக உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து இந்த போல்ட்ஸ் வந்து. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர் கிளாஸ் வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஃபிலிம் இருக்குது, பேக் ஃபிலிம் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது, ஐஃபோன்ஸ் இருக்குது, அதேமாதிரி ஏர்பாப் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் வாட்சஸுக்கு டெம்பர் கிளாஸ் போடலாம். அதேமாதிரி சவுண்ட் பார்ஸ் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க அதுக்கு போடலாம். அதே மாதிரி கேமரா டிஸ்பிளே கொடுக்கலாம் நீங்கள் வந்து டெம்பர் கிளாஸ். லென்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அதுக்கு கொடுக்கலாம்.
அதே மாதிரி கேம் மிஷின் இருக்குது, கேம் மிஷினரி சிலருக்கு வந்து கேம் பேடு, PS4, PS5, ப்ளே ஸ்டேஷன் சிலருக்குல அதுக்கு நீங்கள் டெம்பர்ட் கிளாஸ் ஓட்டலாம். ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல இந்த டெம்பர்ட் கிளாஸ் யூசேஜ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பேக்கில் வந்து இந்த மெஷினரி பேக்கில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேல் கொடுத்துருக்க 9 ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த பேக்ஸில் இருக்குது. செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான், ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மெஷினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $400 வருதுங்க. $400 அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் ஒரு 28,000 டு 30,000 வரும். இப்போ நீங்கள் பார்கெயின் பண்ணி பேசுனீங்கன்னா ஒரு 25,000 இந்த மெஷினரி வாங்கிக்கலாம். எவ்வளோ பிஸ்னஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 100% 130% வரை கண்டிப்பாக பிஸ்னஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணலாங்க ப்ராடக்ட்டை. ஸோ அதே மாதிரி டெம்பர் கிளாஸ் வந்து மார்க்கெட்டில் எப்படி சேல்ஸ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா 290 rupees ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவாய் ஹார்னர் Y9 அப்படின்ற ஒரு மாடல். இந்த மாடலுக்கு மாடல் பாருங்கள், மகாவீர் மொபைல் ஷாப்லேருந்து டெம்பர்ட் கிளாஸ் ஸ்க்ரீன் வந்து ப்ரொடெக்டர் ஃபிலிம் ஈஸி இந்த டெம்பர்ட் கிளாஸ் பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஃபோன் 12 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா 2499 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து வேறு மாடல். இது வந்து இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2499 to 2500 வரைக்கும் டெம்பர்ட் கிளாஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க. இந்த கம்பெனி வந்து இந்த சிப்மெண்ட் பண்ணுறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த சிப்மெண்ட் பண்ணுறப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கம்பெனி வந்து 48 hours வந்து ஆஃப்டர் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா TNT, DHL, FedEx, UPS அதேமாதிரி EMS அப்படிங்கிற கொரியர் கம்பெனியில் தான் அங்கே வந்து பக்காவாக சேஃபாக வந்து உடன் பாக்ஸ் போட்டு மெஷினரி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ எந்த கவலையும் வேண்டியதில்லை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்து என்ன குவாலிட்டியில் கம்பெனியில் இம்பேக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவுட் பேக் வந்து நீங்கள் அதே மாதிரி பண்ணிங்களா வித் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நீங்கள் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் ஆகட்டும், ஃபீல்டு இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆகட்டும், ஃபீல்டு மெயின்டெனன்ஸ் அது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 24/7 ஆன்லைன் வீடியோ சப்போர்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ரிப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் இருந்துச்சுன்னு நீங்கள் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து மொபைல் டெம்பர்ட் கிளாஸ் பிஸ்னஸ் பற்றி நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட் பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு தாட்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ஐடியா, எப்படி டெம்பர்ட் கிளாஸ் மேக் பண்ணுறாங்க, எப்படி நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்குறாங்க, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு அவங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கு நண்பா. அப்போ தான் நாங்கள் போகிற குட் கண்டென்ட் குவாலிட்டி வீடியோஸ் கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். பை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ சூன் இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் ஐடியா இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் விஜய், டேக் கேர்.